அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு நசீஃபா சமையல். நசீஃபா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தோசைக்கு பாருங்கள், நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி செய்வோம், சாம்பார் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் சாம்பார் தான் செய்கிறோம், ஆனால் பருப்பு இல்லாத சாம்பார், சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது எங்கள் வீட்டு குட்டி பொண்ணுக்கு பாருங்கள் இந்த சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும். ஒரு தோசை சாப்பிட்றவங்க ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க. அது நம்ம நைட்டு செஞ்சுட்டா பாருங்களேன், காலையில் எனக்கு இந்த சாம்பார் வைங்கம்மா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி சாப்பிடாம அடம் பிடிக்கிற குட்டிஸ் இருக்காங்களா? நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, இந்த சாம்பார் செஞ்சு கொடுங்க. அவங்களே விரும்பி அடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டான சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கரலாம். எண்ணெய் விட்டுட்டு வந்து நாலு பச்சை மிளகாய் வந்து நான் உரப்பில் காரமில்லாத பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நாலு பச்சை மிளகாய் கார பச்சை மிளகாய் போட்டுக்கரலாம். எட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நமக்கு பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு உரப்பு காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். ரெண்டு பூண்டையும் அதையும் நம்ம நறுக்கி போட்டுக்கரலாம். போட்டுட்டு சும்மா வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும். நமக்கு ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. நமக்கு பச்சை மிளகாய் தான் நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நமக்கு அந்த காரம் அதுக்குத்தான் நம்ம வதக்குறோம். இப்போ நாலு நல்லா பெரிய தக்காளி எடுத்து நல்லா அந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் போட்டு இப்போ நல்லா இதை வந்து ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி தக்காளியும் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நமக்கு. இப்போ நான் வைக்கிற தக்காளி சாம்பார் பாருங்கள், ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சால்ட்டு போட்டுக்கரலாம். சால்ட்டு போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கொத்து மல்லித்தலை போட்டுக்கரலாம். போட்டுட்டு இப்போ நான் ஒரு 400 மில்லி அளவுக்கு உள்ள நான் டம்ளரில் இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பாருங்கள், இந்த தண்ணி வந்து நம்ம வந்து சாம்பார் வைக்கல நம்ம ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஊற்றி இப்படி எடுத்து வச்சுக்கரலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கரலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கரலாம். இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து வரும். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம போட்டுக்கரலாம். போட்டுட்டு இப்போ நல்லா அதை வந்து மையாக நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கரலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ரெண்டாக பாதி பாதியாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கரலாம். ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கரலாம். இந்த வெங்காயம் நல்லா நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வாசம் வந்து சாம்பார் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சாம்பார் தூள் போடுறேன். நான் சாம்பார் தூள் தான் இதுக்கு போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி பாருங்கள், அந்த தக்காளி தண்ணி அதில் ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு நமக்கு ஒரு கொதி வந்தவுடனே பாருங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கரலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டை எடுத்து போட்டுக்கரலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். தக்காளி சாம்பார் பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் ஒன்றும் நல்லா தண்ணி ஊற்றிக்கரலாம். இது நம்ம இவ்வளோ ஈஸியாக செய்கிறனால பாருங்கள் 6 பேர் 7 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். திருப்பி வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து நான் 300 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தாளிப்பு தான் அந்த சாம்பாருக்கு ரொம்ப மெயினானது. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கவங்க பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்படியே மனமாக நமக்கு அப்படியே வதக்கி விட்டால் நம்ம ஹோட்டல் சாம்பாரில் எப்படி இந்த தாளிப்பு தான் கடைசியில் கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கே பாருங்கள் கம கமங்கன்னு நம்மளுடைய தக்காளி சாம்பார். அப்பா மனம் என்ன வாசங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கரலாம். மல்லித்தலை போட்டுட்டு இப்போ நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுவையான மனமான நம்மளுடைய தக்காளி சாம்பார் பாருங்கள், ரொம்ப வாசமான ஆகா உட்காந்து இப்போ சாப்பிட்றலாங்க. நம்மளுடைய மல்லிகைப்பூ இட்லியை தொட்டு அப்படி தொட்டு சாப்பிடையில அப்படி எப்படி உள்ளே போதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மனமாக செமையாக இருக்குங்க. இதே மாதிரி ரேஷன் அரிசியில் தோசை இட்லி எப்படி சாப்பிட்டாவும் மொறு மொறுன்னு சொல்கிறதுங்கிறதே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். உங்களுக்கு கீழே லிங்க் தரோம், நீங்கள் கீழே போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.